ஏழு சிக்ஸ் ஏழு பவுண்டரி, 43 பந்தில் மிரட்டல் சதம் விளாசிய ஜோஸ் இங்கிலீஷ். பாவம் ஸ்காட்லாந்து பவுலர்கள். ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர விக்கெட் கீப்பர் ஜோஷ் இங்கிலீஷ் 43 பந்துகளில் சதம் விளாசி சம்பவம் செய்துள்ளார். சிறப்பாக ஆடிய ஜோஷ் இங்கிலீஷ் 49 பந்துகளில் 7 சிக்ஸ் 7 பவுண்டரி உட்பட 103 ரன்கள் அசத்தியுள்ளார். ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆஸ்திரேலிய அணி விளையாடி வருகின்றது. இதில் முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றியை பெற்ற நிலையில் 2வது T20 போட்டி இன்று நடந்து வருகின்றது. இதில் டாஸ் வென்ற ஸ்காட்லாந்து அணி கேப்டன் ரிச்சி பெர்ரிங்டன் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதன்பின் ஆஸ்திரேலிய அணி தரப்பில் டிராவிட்ஸ் கெட் மெர்கர்ஸ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. கடந்த போட்டியில் அதிவேக அரைசதம் அடித்து சாதனை படைத்த டிராவிட்ஸ் கெட் இந்த போட்டியின் முதல் பந்திலேயே போல்ட் ஆகி டக் அவுட்டில் வெளியேறினார். பின்னர் மற்றொரு தொடக்க வீரரான மெக்கர் 16 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்து வெளியேற ஜோஷ் இங்கிலீஷ் கேமரூன் கிரீன் கூட்டணி இணைந்தது. கேமரூன் கிரீன் நிதானமாக விளையாட மறுமுனையில் இருந்த ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியில் பொழந்து கட்டினார். ஒவ்வொரு ஓவருக்கும் சிக்ஸரும் பவுண்டரியுமாய் விளாச 20 பந்துகளில் ஜோஷ் இங்கிலீஷ் அரை சதத்தை எட்டினார். இதனால் ஆஸ்திரேலிய அணியின் ஸ்கோரும் 10 ஓவர்களில் 100 ரன்களை எட்டியது. அதன் பின்னரும் அதிரடியை அடுத்த கியருக்கு மாற்றினார் ஜோஷ் இங்கிலீஷ். தொடர்ந்து கேமரூன் கிரீன் 29 பந்துகளில் 36 ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் ஸ்டாய்னிஸ் களமிறங்கினார். அவரும் அதிரடியாக ரன்கள் குவிக்க ஆஸ்திரேலியாவின் ஸ்கோர் எகிரத் தொடங்கியது. சிறப்பாக ஆடிய ஜோஷ் இங்கிலீஷ் 43 பந்துகளில் 7 சிக்ஸ் 7 பவுண்டரி உட்பட சதத்தை விளாசினார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஜோஷ் இங்கிலீஷ் அடிக்கும் 2வது சதம் இதுவாகும். சிறப்பாக ஆடிய அவர் 103 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. மேலும் இந்த சதத்தை விளாசியதன் மூலமாக T20 கிரிக்கெட்டில் அதிவேக சதம் விளாசிய ஆஸ்திரேலிய வீரர் என்கின்ற பெருமையை ஜோஷ் இங்கிலீஷ் பெற்றுள்ளார். இதற்கு முன் ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ஆரோன் பிஞ்ச் 47 பந்துகளில் அடித்த சதமே சாதனையாக இருந்தது. ஏற்கனவே இந்திய அணிக்கு எதிரான T20 போட்டியின் ஜோஷ் இங்கிலீஷ் 47 பந்துகளில் சதம் விளாசி அசத்தியிருந்தார். அடுத்த சில மாதத்திலேயே 2வது சதத்தை விளாசியதன் மூலமாக ஆஸ்திரேலிய அணியின் நிரந்தர விக்கெட் கீப்பராக ஜோஷ் இங்கிலீஷ் மாறியுள்ளார். இதனால் IPL தொடரில் அவர் நல்ல தொகைக்கு வாங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது.